வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற குரல், அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். என்னால் இதை செய்ய முடியுமா, நான் இது வந்து கேப்பபிளாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்காமல் நாம் குறைஞ்சபட்ச இதை ஒரு முயற்சி செஞ்சோம் அப்படின்னா அதுவே நம்ம அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஒரு ஜெனரேட் பண்ணுவோம். ஸோ பெருமை நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறதை தாண்டி குறைஞ்சபட்சம் கலந்துட்டு அதை நம்ம செயல்படுத்துறது மூலமாக அது நமக்கு வந்து செய்கிறோம். ஒருவேளை எஃபர்ட் எடுத்து அதை நம்ம ரீச் பண்ணல அப்படின்னாலும் என்ன தப்பு பண்ணோம் அதில் நம்ம என்ன ரெக்டிஃபை பண்ணி மறுபடியும் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்மளே நம்ம உருவகப்படுத்தி செயல்படுறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு அடிப்படையாக அமையும் இல்லையா. எனவே இது செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றலாம் வச்சுட்டு குறைஞ்சபட்சம் எஃபர்ட் எடுத்து அதை செயல்படுத்துங்க. செயல்படுத்தும் போது தான் உண்மையிலே நாம் எங்கே இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிய செய்யும். நாம் செயல் தான் நம்மளோட அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடிப்படையாக இருக்கும், அதுதான் நம்மளுக்கான பெருமைகள் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதை தாண்டி புத்தகம் ரிவ்யூஸ் பண்ணிட்டுருக்கோம், அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம அதையும் பாருங்கள். தேங்க்யூ.